நியமொண்டு இருக்குது போல விளங்குதுன்னு சொன்னா டிஎன்டிஜேட கொள்கை மாறாது. அவங்கட மார்க்கம் அப்படித்தான் இருக்கும். நீ வழிகடன்னு தூக்கி வீசுவா, முஜாஹித தூக்கி வீசலையா, அருகம் மௌலவிய தூக்கி வீசலையா, இலங்கையில யாரங்க தூக்கி வீசல, எல்லாம் தூக்கி வீசினவங்க தான். விளங்குதா? நம்ம அப்பாஸ் அலியோட விவாதம் பண்றோம்னு வைங்க, ஏதோ அல்லாஹ் யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கலான்னு தானே மாற்றது. ஒரு மாற்றம் வந்துட்டது, கண்ணூரோண்டு இருக்கிறது போலதான் விளங்குதுண்டா. கொள்கையை மாற்ற மாட்டாங்க, அப்பாஸ் அலி போண்டுவாங்க. அதனால நான் சொல்றோம், டிஎன்டிஜேயின் கொள்கை மாற வேண்டுமா? பிஜேயோடு தான் பேச வேண்டும். பிஜேயோட பேசுறவங்க நீங்க பெரிய ஆளாண்ட என்னமோ கமெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம பெரிய ஆள் கிடையாது, நம்ம சின்ன ஆள் தான். நம்ம சொல்கிறோம் அவரை உஸ்தாதாக வைத்து. நான் ஒரு மாணவனாக இருந்து கேள்வி கேட்கிறேன், என்னுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லட்டும்.